உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்க? வா முகில், உன்ன கேட்டான் பார். உன்னதான் மீனா, வான் கூப்பிடுறன்ல. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். என்ன ஆச்சு மீனா உனக்கு? வேதால முருங்கு மரம் ஏறின கதையா? நீ திரும்ப மாறிட்ட. நான் மாறிட்டேனா? நான் எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கேன். அப்படின்னு நீ தான் சொல்லிக்கணும். அபிய அவ அப்பா சரவன் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் நல்லா இருந்த. இப்போ திரும்பவும் என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. உன் மாற்றத்தை இன்னைக்கு கூட நான் பார்த்தனே. என்ன பார்த்தீங்க அப்படி? நீ வீட்டில இருந்து எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவ. ஆனா இன்னைக்கு சொல்லாம கொல்லாம கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டே இருக்க. அப்புறம் ஒரு புருஷனா நான் இந்த வீட்டில இருக்கிறது எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? எனக்கு உங்க மேல எல்லாம் மரியாதை அப்படியே தான் இருக்கு. நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அபி நம்ப பொண்ணு தானே, ஆதாரத்தோடு உங்ககிட்ட நிரூபிப்பேனே. நான் உங்ககிட்ட சவால் விட்டேன், அது ஞாபகம் இருக்கா? அந்த ஆதாரத்தை தேடிதான் நான் போனேன், திரும்பவும் நான் போவேன். அந்த உண்மையை உங்க எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா காட்டுற வரைக்கும் நான் போய்கிட்டே தான் இருப்பேன். ஏன் கைய ஓங்கினதோடு நிறுத்திட்டீங்க? அடிச்சிருங்க. அதான் ஏற்கனவே பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு பழகிட்டீங்களே. நீங்க அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி, அபி நம்ப பொண்ணுன்னு உங்க வாயால என்ன சொல்ல வைப்பேன். இது நடக்கும். பேசிட்டு இருக்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவை. நான் அந்த அபியை என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. மண்டைக்குள்ள மட்டும் இருந்த வாத்தி இப்ப மனசுக்குள்ள உட்கார்ந்து மியூசிக் வாசிக்கிறாளோ? பண்ணி தொலைச்சிடாதரா. கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்ன கண்ண முன்னால அந்த வாத்தியோட முகமே வருது? அப்போ இது லவ் தானா? இவளுக்கு எப்படி நம்ம வீடு தெரியும்? ஐயோ கரெக்டா வந்து நிக்கிறா. ஐயோ ஏங்க ஏங்க ஏங்க, நீங்க எப்படிங்க இங்க? ஏன் நான் உன்ன பாக்க உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? இல்ல இல்ல, ஏன் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க வந்தேன். அட்ரஸ் எல்லாம் தெரியும் இந்த ஆட்டோக்காரி அறிவா? ஏய் ஆட்டோக்காரிக்கு தெரியாத அட்ரஸா? நீ என்ன டாவடிக்க ஆரம்பிச்சிட்ட போல? நம்ம இவ்வளவு நேரம் பேசுனத கேட்டாளா? யோசிக்கிற உன்னதான். அப்படி எல்லாம் இல்லைங்க, நான் ஒரு சூப்பாயி. லவ்னா பயம், பண்ணாலும் ஊத்தி முடிக்கும்.
சும்மா போய் சொல்லாத. உனக்கு என் மேல அது வந்துருச்சு. அதுவா? அதுனா அதான் லவ். ஐயோ இல்லங்க. ஏய், உன் முகரைய பார்த்தாலே தெரியுது. நான் அந்த அம்மாவுக்கு செயின் கொடுத்து ஹெல்ப் பண்ணதால நீ என்கிட்ட விழுந்துட்டதானே எனக்கு தெரியும். ஐயோ, அது லவ்லாம் இல்லங்க, மரியாதை அவ்வளவுதான். என்னலாம் நீ லவ் பண்ண மாட்டியா? அப்படி எல்லாம் இல்லங்க. ஓ, அப்ப லவ் பண்ணியா? ஏ என்னங்க இப்படி மடக்கி மடக்கி கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண ஆட்டோக்காரன்றதுனால தானே என்ன லவ் பண்ண யோசிக்கிற? அது அது வந்து சரி, உனக்காக நான் என் லெவலை ஏத்திக்கிறேன். என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? அது வந்து இந்த வந்து போயின்லாம் இழுக்காத, பட்டுன்னு விஷயத்த உடைச்சிரு. எனக்கு உங்களை பிடிக்குங்க. பாத்தியா, ஆட்டோ காரிய புடிக்கல ஏரோஸ்டஸ புடிச்சிருக்கு. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நீங்க ஆட்டோ காரியா இருந்தா கூட நான் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்ப ஏரோஸ்டஸா இருந்தா நான் முதுகுல பாராசூட் கட்டிட்டு தான் வரணும். அப்போ உனக்கு ஆட்டோ காரி வாத்தியே ஓகே தான்ல? ஏரோஸ்டஸ் வேண்டாம்ல? வேணா 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 வேணா. இதுதாங்க உங்க கெத்துக்கு கரெக்டா இருக்கு. Thank you, thank you. சரி, சொல்ல வேண்டியது சொல்லு. என்ன சொல்லணும்? I love you சொல்லு. I love you வா? ஆமாண்டா புட்டி பாலு. ஓ, மனசுல நான் வயலின் வாசிச்சிட்டல்ல, பட்டுன்னு லவ் சொல்லிடு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நாம. ஐயோ, என்னங்க நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. ஏன்டா பயப்படுற? லவ் சொல்லுடா. அது வந்து இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? பாரு, இப்ப நான் மூணு வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள நீ லவ் சொல்லல, உன்னை என் ஆட்டோ டயருக்கு கீழே எலுமிச்ச பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். ஐ லவ் யூ. I love you. 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 Ah, ayyo, ayyo, ma, ayyo. Pa. Ah. 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 Ayyo. Idala kanava? Ah. Ah. Achi. நந்திதா மேடம் சொன்ன ஃபீலிங்கும் இந்த வாத்தி கிட்ட தான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த வாத்தியை நம்ம வாழ்க்கை துணை ஆக்கிக்க கூடாது? கொஞ்சம் அடாவடியா இருந்தாலும் நல்ல மனசுக்காரியா இருக்கா. அமைதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம சண்டை போடணும், சண்டை போடுற பொண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அமைதியா இருந்துருவோம். வாத்தி, எனக்கே தெரியாம என் இதயத்துல ஈஸியா ஈசி சேர் போட்டு உட்காந்துட்டேன். நான் துணிச்சல வாடகைக்கு வாங்கிட்டு வந்து என் காதல உன்கிட்ட சொல்ல போறேன். டேய் மைசூர் மங்குஸ், ஏண்டா என்ன இடிச்ச? உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்க போலியே. சும்மா லேசா தான் சுத்து பீடிச்சா? டேய், அதுக்கே நான் ரெண்டு சுத்து சுத்திட்டேன்டா, இப்ப எதுக்குடா என் ரூம்க்குள்ள வந்த? போர் அடிச்சிட்டு போய் வந்த கூட ரீல்ஸ் பண்ணுங்க, சோஷியல் நெட்வொர்க்ல போட்டு நிறைய லைக்ஸ் வாங்கலாம். ஓய்ச்சூ, டப்புல இருக்கும் போது இவ வேற லைக்ஸ பத்தி பேசி கடுப்பேத்துறானே. என்ன சித்து பாங்க, முணுமுணுப்பு. ஒண்ணு இல்ல,
எனக்கு தூக்கம் வருது, நீ போய் தனியா ரீல்ஸ் பண்ணு போ. தூக்கம் வருதா? ஏதோ காலையில சீக்கிரம் ஆபீஸ்க்கு போற மாதிரி குடுக்கறீங்க. அட வாங்க சித்தப்பு, காமெடி ரீல்ஸ் பண்ணலாம். டேய் படுத்தாதரா, நான் இப்போ வேற மூடுல இருக்கறேன்டா, போடா. நீ வந்தே ஆகணும். முடியாது. வந்தே ஆகணும். முடியாதரா. ஆ அவ்வளவு அடிச்சு உங்களுக்கு பாத்துக்கிறேன். உங்களுக்கு நான் தனி பார்த்து ஆப்ப வைக்கிறேன், இருங்க. ஆப்பா நீங்க வரலன்னு அப்பா அம்மா எனக்கு இருக்காங்க, நான் உங்க கூட பேய் ரீல்ஸ் பண்ணுவேன். போ. ஆளும் மண்டையும் பாரு. அப்பாடா குட்டி பூதம் போயிருச்சு. ஐயோ அம்மா. அப்பா அம்மா சொல்லு முகில், என்ன விஷயம்? என்னப்பா வேலையா இருக்கீங்களா? ஆமா சொல்லு. அம்மா நீங்க? நானும் தான் முகில். என்ன விஷயம்? ரீல்ஸ் பண்ணலானே ரகு சித்தப்பாவுக்கு தா ரொம்ப பிகேவ் பண்றாரு. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, நம்ம மூணு பேர் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவோம். இல்ல நான் வரல, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா என்னமா இப்படி சொல்றீங்க? அப்பா சொல்லு. அம்மாவா ரீல்ஸ் பண்ண வர சொல்லுங்கப்பா. முகில் அப்பாவுக்கு இன்னைக்கு மூடு சரியில்லடா, நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்ப வா தூங்கலாம். என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? மூடு சரியில்லைன்னா ரீல்ஸ் பண்ணுவாங்க. என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, வாங்க ரீல்ஸ் பண்ணலாம். முகில் சொன்னா கேளுடா, நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இப்ப ரீல்ஸ் பண்ணியே ஆகணும். ஏய் முகில் சொன்னா கேட்க மாட்டே, போட்டேன உன்ன. போ போய் தூங்கு. முகில் முகில் ஏய் ஏய் அழாதரா முகில் முகில் ஏய் ஏய் அழாதரா. சரி இங்க பார், அழாத முகில். முகில் சாரிடா முகில், அம்மா சும்மா தான அதட்டனே. சரி சரி நானும் சாரி கேக்குறேன். சரி சரி சாரி. ஓகே ஓகே நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். ஓகே ரீல்ஸ் பண்ணலாம் வா. ஆமா முகில் வா ரீல்ஸ் பண்ணலாம். ப்ராமிஸ். ஓகே லே ரீல்ஸ் பண்ணதுக்கக்க நான் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு? டேய் அப்ப நீ அழுற மாதிரி நடிச்சோட சொல்லு. லைட்டா ஹா இதுக்காகவே நான் ரீல்ஸ் பண்ணல. ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கம்மா. சரி நீ வா. அப்பா குடுங்கப்பா.
என்ன? இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுங்க, நான் எடுக்கறேன். டேய், அதெல்லாம் வேணாம்டா, போதும் வா, தூங்கலாம். அப்பா, ஒரு யோசங்க பா, ப்ளீஸ் பா. ஏய், நீ கேட்டதுக்கு ஒரு தடவை பண்ணியாச்சு, போதும். அம்மா, ஒன்னியோனுமா, ப்ளீஸ் மா. முதல்லயே சொன்னடா, அப்பாவுக்கு வர்க் சைடுல கொஞ்சம் டென்ஷன் இருக்கு, அதான் மூடு சரியில்லை. அப்பாக்கு வர்க் சைடுல டென்ஷன், ஓகே. உங்களுக்கு என்னமா? நீங்களும் சரியாவே ஆடல. இன்னொரு நாள் நல்லா ஆடுறேன், இப்ப வந்து தூங்கு. இல்ல, நான் பாட்டி கூட போய் வாய்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து தூங்குறேன். குழந்தாய் படவா முகிலு, டேய் பாரதியார் இல்லடா, திருவள்ளுவர். சாரி வள்ளுவர், பாதி தூக்கத்துல எழுந்துச்சுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது கண்ணுவா நிஜமா? தலைவாசல் வழியாகத்தான் வந்தேன். சும்மா பொடிநடையாக உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். நானே உங்ககிட்ட என்னோட பிரச்சனைங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுலான்னு காத்துட்டு இருந்தேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு குரல் கூட வாயில நுழையவே மாட்டேங்குது. ஆஹா, 1.25 அடியில் உன் அளவுக்கு தானே மிக சிறியதாக எழுதி விட்டு வந்தேன், அது உனக்கு வாயில் நுழையவில்லையா? ஆமா உள்ளூரே, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயிற்சி எடுத்தால் வந்து விடுமே. தலகில நின்னு தண்ணி கூட குடிச்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு திருக்குறள் வரல. கொஞ்சம் ஈஸியாச்சும் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதற்கு தான் நீ தமிழில் பயிற்சி எடுக்க போகிறாயே. அது ஏன் கேக்குறீங்க? தமிழ் வாத்தியாரா இருக்காரு, சேத்துப்பட்டு சேக்கலாரு. அவரு ஒரு முக்க பிசு, தமிழ் மாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாரு, பாக்குறதுக்கு உரத்த மாஸ்டர் மாதிரியே இருப்பாரு. ஆவுனா கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காரு. தம்பி, குருவை அப்படியெல்லாம் பேசக்கூடாது தம்பி. அவர்லாம் ஒரு குருவா? சரியா இன்ச நச பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்றாரு. அவரை டைவ் செஞ்சு உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க, எனக்கு அவர் தேவையில்ல. இவரு இப்படி பத்தவர்னு தெரியாம நான் அவசரப்பட்டு அந்த டியூஷன்ல சேர்ந்துட்டேன். சரி சரி விடு. அப்படிலாம் விட முடியாது வள்ளுவரு. அவரோட மண்டைய பாத்தீங்கன்னா கண்ணு கூசம். பாலிஷ் பண்ண
பழைய பாத்திரம் மாதிரியே இருக்கும். தம்பி அப்படி எல்லாம் பேசப்படாது. நான் பேசுறதுலாம் கம்மி. அவரை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி திட்டுவீங்க. அப்படி ஒரு அவசரமான ஃபேஸ் கட் ஆகுறது டோட்டலி ஹிட்டிம். அவர் மனசுல அவர் என்னமோ தமிழ் தாயின் மூத்த மகன் தான் நினைப்பு. சரியான சறுக்கு வரும். போதும் நிப்பாட்டின்னு சொல்றேன்ல, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. அம்மா அவரு திட்டுனா உங்களுக்கே கோவம் வருது. ஏன்னா நான் தாண்டா அந்த சேக்கிழார். டேய் நிஜமா தாண்டா சொல்றேன், நான் தாண்டா அந்த சேக்கிலார். ஆமா இந்த குரல் அவரோட குரல் மாதிரி தான இருக்கு. பின்ன ஏன் குரல் ஏன் குரல் மாதிரி இல்லாம சித்து ஸ்ரீராம் குரல் மாதிரியா இருக்கும்? உன்னீங்களா படவா ராஸ்கல், உன் மனசுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு கேவலமாவா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை சும்மா விடக்கூடாதா? என்ன பண்றேன் பாரு. உன்னை இருக்கு